நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள அனைத்து குடியிருப்பு கட்டிட வரைபடங்களை உடனடியாக ஆய்வு செய்து ஒப்புதல் வழங்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நீலகிரி சிவில் என்ஜினியர் சங்கத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. நீலகிரி மாவட்டம் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நீலகிரி சிவில் என்ஜினியர் சங்கத்தின் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மகாத்மா காந்தி திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து அகிம்சை முறையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. இந்த மனுவில் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள அனைத்து குடியிருப்பு கட்டிட வரைபடங்களை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்ய வேண்டும், நீலகிரி சிவில் என்ஜினியர்ஸ் அசோசியேஷன் குழுவிலிருந்து பரிந்துரைக்கப்பட்ட குறைந்தது இரண்டு பொறியாளர்களையாவது நீலகிரி மாவட்ட கட்டிட திட்டக்குழுவில் உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ளதைப் போல நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கட்டிடங்களின் அதிகபட்ச உயரம் தற்பொழுது உள்ள 7 மீட்டர்களிலிருந்து 10 மீட்டராக உயர்த்தப்பட வேண்டும் போன்ற கொள்கைகளை திருத்தம் செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை மனுவாக அளித்தன. இந்த நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கொஞ்சம்